கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க சுதந்திர போரிலே எதிரிகளை எதிர்த்து ரெண்டு படைப்பிரிவினர் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை பொழுதிலே எங்கும் பனி சூழ்ந்திருந்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாதபடியே இருள் நிறைந்திருந்தது. இரண்டு தளபதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டார்கள், நாம் இந்த நேரத்தில் போர் புரிவது நல்லதல்ல, ஏனென்றால் நாம் இரண்டு புறமும் படையை வகுத்துக் கொண்டு நின்று நேராக வருகிற எதிரியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஒருவரையொருவர் சரியாக பார்க்க முடியாதனால வீரர்கள் நமக்குள்ளே ஒருவரையொருவர் சுட்டுக் கொள்ளக்கூடாது பாருங்கள். அதனால நாம் எதிரிகள் நம்மை நெருங்கி வரும் வரை, இந்த பனிமூட்டம் விலகும் வரை நாம் போரிட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படியே ரெண்டு அதிகாரிகளும் தங்களுக்கு கீழாக உள்ள தளபதிகளிடத்திலே அந்த தகவலை தெரிவித்தார்கள். அவர்கள் வீரர்களுக்கு தெரிவித்தார்கள், இந்த பனிமூட்டம் விலகும் வரை நாம் எதிரியை எதிர்த்து போரிட வேண்டியதில்லை, நன்றாக பார்க்கும் நேரம் வந்த பிறகு நாம் எதிரியை எதிர்த்து போரிட்டு முன்னேறலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் எது எங்கே நம்மை நோக்கி வந்து விடுவானோ என்று வீரர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு வீரன் திடீரென்று எதிரே எதிரி வருவது போல தெரிந்தது, எனவே அவனை நோக்கி சுட்டு விட்டான். அந்த சுடப்பட்டவன் உயிரோடு இருக்கிறானா செத்தானா என்று பார்க்கவில்லை, அவன் எழுந்து எங்கே தாக்கி விடுவானோ என்பதற்காக இவர்கள் பக்கத்திலே பிரிந்து சென்று விட்டார்கள். ஒரு மணி நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக பனி விலக ஆரம்பித்த பிறகு நாம் சுட்டுவிட்ட அந்த எதிரி எங்கே கிடைக்கிறான் என்று பார்ப்பதற்காக போனார்கள். அங்கே போனால் அது இவர்களுடைய இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய தளபதியைத்தான் இவன் சுட்டிருக்கின்றான். அவர் தங்களுடைய வீரர்களுக்கு சில செய்திகளை சொல்வதற்காக நடந்து சென்றிருக்கின்றார். எதிரிதான் வந்து விட்டான் என்று சொல்லி சுட்டு விட்டான். அவர் காயப்பட்டு விழுந்து ஒரு மணி நேரமாக உயிருக்கு போராடி இருக்கிறார். ஆனால் இவர்கள் பார்க்க முடியாதனால அங்கே என்ன நடக்கிறது என்று கவலைப்படாமல் போய்விட்டார்கள். பிறகு அவரை தூக்கி எடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்து அவரை வெகு சிரமத்துக்கு பிறகு காப்பாற்றினார்கள். நாம் இன்றைக்கு யார் நமக்கு எதிரி என்று தெரியாமல் ஊழியக்காரர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். சத்ரு எதிர்த்து போராட வேண்டியவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவர் தூக்கி ஒருவர் மீது ஒருவர் அம்பு தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யூடியூப் மற்றும் சேனல்களை எடுத்து பார்த்தால் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டி பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சபைகளிலும் ஒருவருக்கு ஒருவர் போட்டியும் பொறாமையும் நிலவுகிறது. நாம் நமக்குள்ளே போரிட்டுக் கொண்டிருந்தால் எதிரியை எப்படி வீழ்த்த முடியும்? ஒரு பக்கத்திலேயே தேசத்திலே கிறிஸ்தவனுக்கு எதிரான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பற்றி பேசாமல் ஒருவர் காலை ஒருவர் வாழ்வதை குறித்தும் ஒரு திருச்சபை மற்றொரு சபை குறை சொல்வதிலும் அநேக நேரத்தை கழிக்கின்றார்கள். கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம், நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்முடைய சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து கொண்டிருக்க கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய நாம நமக்குள்ளே ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது. அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.